Welcome to part 6 of States of Matter. நாம இந்த வீடியோல one of the important gas law பத்தி படிக்க போறோம். அது என்ன அப்படினு பார்த்தோம்னா சார்ல்ஸ் லா அப்படிங்கிறது தான். இந்த சார்ல்ஸ் லா அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணுது அப்படினா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரை ரிலேட் பண்ணுது. இந்த லாவை ப்ரொபோஸ் பண்ணவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் சார்ல்ஸ் அப்படிங்கிறது தான். இவர் 1800ஸ்ல இந்த லாவை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. கே லூசாக் சார்ல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க கேஸஸை யூஸ் பண்ணி. எதுக்காக அப்படின்னா இந்த ஹாட் ஏர் பலூன் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அதில் கிடைச்ச ரிசல்ட்ஸை தான் இவங்க லாஸாக ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த சார்ல்ஸ் லாவை பேஸ் பண்ணி நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹாட் ஏர் பலூன் டெக்னாலஜி கூட பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பேஸ்கெட் இருக்கும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்கறதுக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபியூயல் அதில் இருக்கும். இந்த ஃபியூயலை வந்து இக்னைட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த பேக் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இருக்கிற ஏர் வந்து ஹீட் ஆகும். இந்த ஹாட் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்பயுமே ஏர் வந்து ஹீட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ஹாட் ஏர் அட்மாஸ்பியரிக் ஏரை விட லைட்டரா இருக்கிறதுனால இந்த ஹாட் ஏர் பலூன் வந்து பறக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம ஹியூமன் லங்ஸை வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. அதனால் நம்ம பாடிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் வந்து கம்மியாகும். அதனால் வால்யூம் ஆஃப் த லங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். லங்ஸ் ஷ்ரிங்க் ஆகிடுறதுனால தான் நம்ம வின்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாகிங் போகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரீத்திங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் வந்து இந்த பூல் ஃப்ளோட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டியூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏர் வந்து வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக தான் இருக்கும். சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பூல் ஃப்ளோட்ஸ்குள்ளே இருக்கிற ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா அதோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஏர் ஹாட் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இந்த பூல் ஃப்ளோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும் இல்லையா, ஸோ டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பூல் ஃப்ளோட்ஸ்குள்ளே இருக்கிற ஏரோட டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த இடத்துல இந்த பூல் ஃப்ளோட்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சார்ல்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்து நாம யூஸ் பண்ணாமல் இருக்கிற வெஹிக்கிள்ஸோட டயர்ஸை வந்து இந்த சார்ல்ஸ் லாக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ இந்த டயர்ஸ் வந்து சம்மர் டேஸில் எப்படி இருக்கும், வின்டர் டேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சம்மர் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்சைட் த டயரும் அதிகமாகும். அதனால் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால டயரும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவே வின்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்சைட் த டயர் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்சைட் த டயரும் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் ஆகும். இந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்னால் தான் நம்ம ரொம்ப நாளாக வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணாமலே இருந்தோம் அப்படின்னா அதோட டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் விழுந்துடும். இப்போ நம்ம பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரெட், கேக், பன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா. அது எதனால் அப்படின்னா ஈஸ்ட் போடுறதுனால அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈஸ்ட் வந்து என்ன பண்ணும், சுகர்ஸை வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும் அந்த டோவில், அதாவது அந்த மாவில். இப்போ இந்த டோவை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹாட் அவனில் வைக்கும்போது அந்த டோவோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் இல்லையா. இந்த டோக்குள்ளே என்ன இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் பிரெட்டோ பன்னோ கேக்கோ இதோட வால்யூம் கூட எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு ஸ்பாஞ்சி ஃப்ளஃபி கேக்ஸ் கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்லையுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் கூட ரைஸ் ஆகுது. ஏன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சிஸ்டமோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம சிஸ்டமோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது
அதில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட கைனடிக் எனர்ஜி என்னாகும், அதிகமாகும் இல்லையா. அதனால் இந்த மாலிக்யூல்ஸோட மூமெண்ட் எல்லாம் அதிகமாகும். இந்த மாலிக்யூல்ஸோட மூமெண்ட் அதிகமாகும் போது நிறைய தடவை கண்டெய்னரோட வால்ஸில் போய் மோதுறதுனால ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்க்ரீஸ் ஆன ப்ரெஷர் வந்து என்னாகும், அது வந்து வால்யூம் ஆஃப் த சிஸ்டமை ரைஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணிக்குது. இதுதான் வந்து சார்ல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சார்ல்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ப்ரெஷர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், த வால்யூம் ஆஃப் எ ஃபிக்ஸ்ட் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது தான் மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா. இதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ரெஷர் அண்ட் மாஸ் ஆஃப் த கேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இல்லையா, அதை ரிலேட் பண்ணும்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் சார்ல்ஸ் லா. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது சிஸ்டமோட வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். சிஸ்டமோட ஒரிஜினல் வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 0 டிகிரி செல்சியஸில் அதோட வால்யூம் என்னவோ அதை தான் வந்து ஒரிஜினல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சிஸ்டமோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்ணும்போது இந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அதாவது கேஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஒரிஜினல் வால்யூம் விட 1/273.15 ஆஃப் ஒரிஜினல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே சிஸ்டமோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரெடியூஸ் பண்ணும்போது சிஸ்டமோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1/273.15 ஆஃப் ஒரிஜினல் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். V0 அப்படிங்கிறது தான் நம்ம சிஸ்டமோட ஒரிஜினல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வால்யூம் ஆஃப் த கேஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ். இதை வந்து V0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ சிஸ்டமோட டெம்பரேச்சரை 1 டிகிரி ரைஸ் பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த V1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, சிஸ்டமோட ஒரிஜினல் வால்யூம் V0, அது இல்லாமல் ப்ளஸ் 1/273.15 ஆஃப் அவர் ஒரிஜினல் வால்யூம், அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் 1 டிகிரி ரைஸ் பண்ணும்போது வால்யூம் ரைஸ் ஆகுது. அதுவே டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணும்போது, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் வால்யூம், அதாவது 1/273.15 × V0 அப்படிங்கிற குவான்டிட்டி ஒரிஜினல் வால்யூம்லேருந்து V0லேருந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைட் V0 காமனாக இருக்கிறதுனால அதை ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுக்கிறோம். அதனால் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், V1 விச் இஸ் ஈக்குவல் டு V0 ப்ராக்கெட் விட்டு வெளில எடுக்கும்போது V0 × 1 + 1/273.15 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுவே V2 அப்படின்னும்போது, அதாவது 2 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது V2 வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ V2 விச் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் வால்யூம் V0 × 1 + 2/273.15 அப்படின்னு சொல்லுவோம். 1 டிகிரி ரைஸ்க்கு 1/273.15 அப்படின்னு சொன்னோம். இப்போ 2 டிகிரி ரைஸ் ஆகிறதுனால 2/273.15 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம 3 டிகிரி ரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இதே V3 விச் இஸ் ஈக்குவல் டு V0 × 1 + 3/273.15 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படும் இல்லையா. அதனால் VT விச் இஸ் ஈக்குவல் டு V0 × 1 + T/273.15 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இதில் T அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஈக்குவேஷனில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 1 + T/273.15 அப்படிங்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு 273.15 + T/273.15 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் VT விச் இஸ் ஈக்குவல் டு V0 × 273.15 +
273.15 அப்படிங்கற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் இதுல 273.15 plus T அப்படிங்கறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா நம்ம அப்சல்யூட் टेंपरेचर அதாவது 0 கெல்வின்ல இருந்து எந்த அளவுக்கு நம்ம टेंपरेचरை ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணுது சோ இத நம்ம TT அப்படினு சொல்றோம் அடுத்து இந்த T0 அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் टेंपरेचर அப்படிங்கிறது இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 273.15 அப்படிங்கிறது தான் சோ TTயும் T0யும் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் VT which is equal to V0 into TT by T0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு கிடைக்கிறது VT by V0 which is equal to TT by T0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும் இத நாம ஜெனரலா அதாவது ஜெனரல் ஈக்குவேஷனா எழுதினோம்னா V2 by V1 which is equal to T2 by T1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும் இதுல V1 அப்படிங்கிறது இனிஷியல் வால்யூம் அட் டெம்பரேச்சர் T1 அண்ட் V2 அப்படிங்கிறது ஃபைனல் வால்யூம் அட் டெம்பரேச்சர் T2 அப்படினு சொல்றோம் இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெசிப்ரோக்கலா எழுதினோம்னா V1 by V2 which is equal to T1 by T2 அப்படினு சொல்லலாமா இத ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது V1 by T1 which is equal to V2 by T2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும் இத ஜெனரலா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படினா V by T which is equal to a கான்ஸ்டன்ட் அப்படினு சொல்றோம் இந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம K2 அப்படினு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த சார்ல்ஸ் லாவ செகண்ட் லாவா படிக்கிறோம் அப்படிங்கறதால இத வந்து நம்ம K2 அப்படின் எடுத்துக்கறோம் இந்த ஈக்குவேஷன்ல v by t which is equal to k2 அப்படிங்கறத நம்ம v which is equal to k2 into t அப்படின் எழுதலாமா v is directly proportional to t அப்படிட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம் இதுதான் நம்ம சார்ல்ஸ் லா அப்படினு சொல்றோம் இதுல टेंपरेचर அப்படிங்கறது கெல்வின் ஸ்கேல்ல இருக்கு இந்த கெல்வின் ஸ்கேல் அதுக்கு அப்புறம் அப்சல்யூட் ஜீரோ இத பத்தியெல்லாம் இப்ப நாம பார்க்கலாம் இப்ப நாம கெல்வின் ஸ்கேலையும் செல்சியஸ் ஸ்கேலையும் கம்பேர் பண்ணலாம் செல்சியஸ் ஸ்கேல்ல -273.15 டிகிரி அப்படிங்கிறது தான் கெல்வின் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது சோ டிகிரி செல்சியஸோட +273.15 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது கெல்வின் ஸ்கேலா இருக்கும் இப்ப 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கெல்வின் ஸ்கேல அவன் சேஞ்ச் பண்றதுக்கு 0 டிகிரி செல்சியஸ் +273.15 அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு கெல்வின் ஸ்கேல 273.15 அப்படிங்கிற ரீடிங் கிடைக்கும் இப்ப 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட 273.15 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அப்ராக்சிமேட்லி 373 கெல்வின் அப்படிங்கிறது தான் இப்ப 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வாட்டர் ஃப்ரீஸ் ஆற டெம்பரேச்சர் அதே மாதிரி 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வாட்டர் பாயில் ஆற டெம்பரேச்சர் அப்படிங்கிறதால அது எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் இந்த அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது 0 கெல்வின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த டெம்பரேச்சர்ல மாலிகூல்ஸோட எல்லா மூமெண்ட்ஸும் ஸ்டாப் ஆயிடும் இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து ஜீரோ ஆயிடும் வால்யூம் ஆஃப் த கேஸ் ஜீரோ அப்படின்னா அந்த இடத்துல வந்து கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படிங்கிறது தானே மீனிங் இந்த அப்சல்யூட் ஜீரோவை தாண்டினா வால்யூம் ஆஃப் த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஆனா அது வந்து இம்பாசிபிள் அப்படிங்கறதால இந்த அப்சல்யூட் ஜீரோக்கு அப்புறம் நமக்கு டெம்பரேச்சரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த -273.15 டிகிரி செல்சியஸ் நம்ம அப்சல்யூட் ஜீரோ அப்படின்ட்டு கெல்வின் ஸ்கேல்ல சொல்றோம் சோ கெல்வின் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த கெல்வின் ஸ்கேலுக்கும் செல்சியஸ் ஸ்கேலுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீரோ பொசிஷன் மட்டும் ஷிஃப்ட் ஆயிருக்கும் இப்ப இந்த அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விடி விச் இஸ் ஈக்குவல் டு வி ஜீரோ இன்டு 273.15 பிளஸ் டி டிவைடட் பை 273.15 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே இந்த சார்ல்ஸ்ல பார்த்தோம் இல்லையா இதுல டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு -273.15 டிகிரி செல்சியஸ்ல வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த -273.15 டிகிரி செல்சியஸ் டிக்கு பதிலா நம்ம இங்க இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது வி -273.15 which is equal to நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஜீரோவா இருக்கு அதனால இந்த அப்சல்யூட் ஜீரோல பாத்தீங்கன்னா வால்யூம் ஜீரோவா இருக்கு அப்படினு சொன்னோம் ஆக்சுவலா இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா கேஸுமே பாத்தீங்கன்னா லிக்விடா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்
இந்த அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜினரி டெம்பரேச்சர் தான். அதாவது அதை ரீச் பண்ண முடியாது, அந்த மாதிரி டெம்பரேச்சரை ரீச் பண்ண முடியாது கேசஸ்னால அப்படிங்கிறதால. இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் டெம்பரேச்சர் இல்லைன்னா இமேஜினரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வால்யூம் ஆக்குபை பண்ணும் கேஸ் அப்படின்னா அந்த இடத்துல கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது தானே மீனிங். அதனால தான் நம்ம இதை இமேஜினரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெம்பரேச்சர் ஸ்கேலை நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கெல்வின் டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா தெர்மோடைனமிக் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது என்ன, அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். சார்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாரு, நிறைய கேசஸ் எல்லாம் வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேசஸ்க்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் வெர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃபாக வந்து அவர் பிளாட் பண்ணாரு. பிளாட் பண்ணால் அவருக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கிடைச்சிது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அப்படின்னா ஜீரோ வால்யூம் வர வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் -273.15 டிகிரி செல்சியஸில் மீட் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ வால்யூம் எந்த டெம்பரேச்சரில் இருக்குதோ அதை தான் வந்து அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல ஜீரோ வால்யூம் பார்த்தீங்கன்னா -273.15 டிகிரி செல்சியஸில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதை தான் வந்து அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரெஷருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் P1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ப்ளூ லைன் கிடைச்சிது. ஸோ இந்த P1 அப்படிங்கிற ப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த டார்க் ப்ளூ லைன் கிடைக்குது. அடுத்து P2 அப்படிங்கிற ப்ரெஷரில் நமக்கு வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரை பிளாட் பண்ணும்போது நமக்கு ரெட் லைன் கிடைக்குது. அதே மாதிரி P3க்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் கிடைக்குது, P4க்கு ப்ளூ லைன் கிடைக்குது. ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸோட டீவியேஷனும் அதிகமாக இருக்குது. இந்த ஒவ்வொரு லைனையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது அட்லாஸ்ட், அதாவது ஜீரோ வால்யூம் கண்டிஷனில் எங்கே ரீச் ஆகுது, எந்த டெம்பரேச்சரை ரீச் ஆகுதுன்னா சேம் டெம்பரேச்சர், அதாவது -273.15 அப்படிங்கிற பாயிண்டில் தான் இந்த எல்லா லைன்ஸுமே மீட் ஆகுது. அதனால தான் நம்ம சிஸ்டமோட டெம்பரேச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது வால்யூமும் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். -273.15 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது வால்யூம் பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் ஜீரோ ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு கிடைச்சது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கண்டிஷனில் தானே கிடைச்சிருக்கு. அதனால இந்த லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அட் ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் சார்ல்ஸ் லாவை கேஸஸ் ஓபே பண்ணுறதில்ல, அதுவே லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் நமக்கு லீனியர் கிராஃப் கிடைக்குது இல்லையா. அதுவே நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம் ஹையர் டெம்பரேச்சர்ஸ்ல டிவியேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுவே லோயர் டெம்பரேச்சர் டெம்பரேச்சரை கம்மி பண்ண பண்ண நமக்கு வந்து டுவர்ட்ஸ் அப்சல்யூட் ஜீரோ வரும்போது பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லாவை ஓபே பண்ணுது. ஸோ சார்ல்ஸ் லாவை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.